ஓகே. தம்பிக்கு என்ன பேர்? தனு. தனு. நம்மளோட சப்ஜெக்ட் தமிழர்களோட தொன்மையும் அகழ்வாய்களையும் பற்றி இருக்கு. அகழ்வாய்கள் மொத்தமாக மூன்று நிறைய இடங்கள் இருக்கா, அதில் மூன்று நாங்கள் இது பண்ணியிருக்கோம். சிந்துவெளி, சிந்து சமவெளிக்கிற நாகரிகத்திலையும், தமிழகத்தில் ஈழத்திலையும், இதெல்லாம் சிந்து சமவெளிக்கிற நாகரிகம். இது தெற்காசியாவுக்கு வடமேற்கு பக்கத்தில் இருக்கு, அதாவது இந்தியாவுக்கு மேற்கு பக்கம் அந்த இடத்துல. கிட்டத்தட்ட கிறிஸ்துக்கு முன் 3300 ஆண்டுகள் பழமையானது. கிறிஸ்துக்கு முன் 3300 ஆண்டுகள் தொடக்கம், கிறிஸ்துக்கு முன் 1300 ஆண்டுகள் வரை இருந்திருக்கலாம்னு கூட. சிந்துவெளி சமக்கல்ல வாழ்ந்த மக்கள் நிறைய பரவலான மொழி பேசியிருக்கிறாங்க, அந்த சான்றுகள் கிடைச்சிருக்கு. அதில் அதுக்கான ஆதாரம் வந்து நிறைய கற்கள் ஓடுகளில் பரவலான மொழிகள் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்திருக்கு. ஆனால் அதுலேயும் பழமையான மொழியாக திராவிட மொழியை பேசியிருக்காங்க. திராவிட மொழியா தெலுங்கு, தமிழ், கன்னடம், அது சேர்ந்த மாதிரி திராவிட மொழி, திராவிட மொழி பேசியிருக்காங்க. இது எப்படி தமிழர் பண்பாடோட இதுபடுதுன்னா, கீழடியில் எடுக்கப்பட்ட தமிழ் பிராமிய எழுத்துக்களும் தமிழ் பிராமிய எழுத்துக்களோட சான்றும் சிந்து சமவெளிகளையும் எடுக்கப்பட்டிருக்கு. அதோட அதனால கீழடியோடையும் சம்மந்தப்படுது. அண்டு அதோடு இல்லாமல் இந்தியாவில் மயிலாடுதுறையில் 4000 ஆண்டு பழமையான ஒரு கட்கோடாணி எடுத்திருக்காங்க, அதில் சிந்து சமவெளி கடையோட எழுத்துக்கள் இருக்கு. அதனால இது இந்திய தமிழ பண்பரோடையும் தமிழராக்கள் கலாச்சார தமிழராக்கள் இதோடையும் சம்மந்தப்படுது. அடுத்தது தமிழகம். தமிழகத்தில் முக்கியமான மூன்று இடம் ஆதிச்சநல்லூர், அரிக்கம்மேடு, கீழடி நாகரிகம். முதலாவது ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர் வந்து தூத்துக்குடி பக்கத்தில், தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கு. இது ஆதிச்சநல்லூர், இங்கே தாமிரபரணி. இங்கே இவங்க இங்கே இவங்க மட்பாண்டத்திலையும் ஈடுபட்டு வந்திருக்காங்க. இங்கே இந்த இடத்துல இருந்து ஒரு தாலிகள் எடுக்கப்பட்டிருக்கு. தாலிகள்னா மண்பானைக்குள்ள நெல், அரிசி, பாசிப்பயிறு எல்லாம் போட்டு வச்சு வச்சு சேர்த்து வச்சு விவசாயத்துக்கு எடுத்து விதைக்கிற மாதிரி. இப்போ இதனால் இவங்க ஒரு விவசாயத்தில் நல்ல ஈடுபாடான நாகரிகமும், அதோட ஈடுபாடான ஆக்களும், அதோட மேம்பட்ட நாகரிகமாகவும் கருதப்படுது. அதோட இவங்க நார்மல் வளமையா பயன்பாட்டிற்கு சிவப்பு நிறம் அளித்த பானையை ஜூஸ் பண்ணியிருக்காங்க. அதை புதைக்கிறதுக்கு கருப்பு சிவப்பு கலந்த பானை ஜூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இவங்களோட வண்ணக்கலையும் இதில் தெரியுது. அதோட இது ஆத்தங்களில் எடுக்கப்பட்ட இது ஒரு தாலி, தாலி இது தாலிக்கு சான்ற இந்த இது அரிசி பசிப்பயிர் இது அங்கே எடுக்கப்பட்ட பானைகள் புகைப்படம். ஆதிச்சநல்லூர் கிட்டத்தட்ட இப்ப எடுக்கப்பட்ட பாத்திரங்களை வைத்து கிட்டத்தட்ட கிமு 850 ஆண்டுகள் பழமையானது கூறப்படுகிறது. ஆனா அதையும் விட கூட இருக்கலாம் சொல்றாங்க. அதோட அங்கு இரும்பு பொருட்கள் எடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து அரிக்கம்மேடு. அரிக்கம்மேடு இந்தியாவில் பாண்டிச்சேரி, தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியில் இருக்கிறது. அங்கு அதோட சோழர் கால இடம். அங்க அதோட மீனவ கிராமம். அங்க ரோமாக்களோட வணிக செய்யறதுக்கான சான்றுகள் கிடைக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த காலத்திலேயே தமிழாக்கள், சோழராக்கள் ரோமாக்களோடையும் வணிக செஞ்சிருக்கான்ற இதுக்கு வணிக இணையம் இதை எடுத்துக்காட்டுது. அது மட்டும் இல்லாம அங்க ரோம்ல இருக்கிற ஒரு ரோம் சம்பந்தப்பட்ட ஓவியங்களும் கிடைக்கப்பட்டிருக்கு பானையில். அது மட்டும் இல்லாமல் ரோமோட ஒரு சின்ன பொம்மையான பொம்மையும் கிடைக்கப்பட்டிருக்கு. அது இப்போ ரோம்ல தான் வைக்கப்பட்டிருக்கு. இங்க வந்த மக்களும் அரிசியில தாலியில போட்டு புதைச்சி வச்சு அதை திரும்ப பயன்படுத்திருக்காங்க. அதனால இவங்களும் மேம்பட்டு. அடுத்தது கீழடி நாகரிகம். கீழடி நாகரிகம் வந்து வைகை சமவெளி நாகரிகம் என்று சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட இன்றைக்கு 2600 ஆண்டுகள் பழமையானது. இது மதுரைக்கு 15 கிலோமீட்டர் பக்கத்துல சிவகங்கைக்கு சிவகங்கைகள் இருக்கு. இது மதுரை, இங்க கீழடி. இங்கேயும் நிறைய வணிகல் தொழில் நடந்திருக்கு. மற்றும் பெண்களுக்கான நகைகள் அணிகள் எடுத்திருக்காங்க. அதோட வீட்டு உபயோக பொருட்கள் பயன்படுத்திருக்காங்க. அதோட அதுக்கான சான்றுகள் இது பானை, பானை சான்று, நகைகள் சான்று.
தொங்கட்டான் வளையம் ஊசி இது இது வந்து வீட்டு பிராண்ட் பொருட்கள் அரவைக்கல் மண்குடம் இசிப்பு அதோட அது மட்டும் இல்லாம சில பானை துண்டுகள்ல தமிழ் பிராமி எழுத்துக்கள்ல எழுதியிருக்காங்க. ஒன்று வந்து ஆதனன் எழுதியிருக்காங்க, இன்னொன்று குவீரநாதன் எழுதியிருக்காங்க. அடுத்தது வந்து இது இதோட தமிழக முடியுது. அடுத்தது ஈழம், ஈழத்துல பெரும் பெருசாண்டு இல்லாத வட இலங்கையில கட்டு வட இலங்கையில இலங்கையில வட மாகாணத்துல கட்டுக்கரைன்ற இடத்துல ஒரு குடியிருப்போட சேர்ந்த மாதிரி அகழ்வாய்வுகள் எடுத்திருக்காங்க. அதுல அது கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முன் பழமையானது. அதுல அதுல அது எடுத்த சான்றுகள் படி கிபி 6 நூற்றாண்டுக்கு முதல்ல இருந்து தமிழர்கள் இலங்கையில வாழ்ந்துருக்காங்கன்னு சான்றுகள் கூடுது. அதோட மட்டும் இல்லாம தமிழர்கள் குலதெய்வமான அந்த குளத்துல வாழ்ந்த குலதெய்வமான நாகசிலைகள் எடுத்திருக்காங்க. அதுவும் வடமேற்கு கிட்ட கந்தனுடைய மட்டத்தில் எடுக்கப்பட்ட பானை துண்டுகளும் தமிழர் வேற அது மட்டும் இல்லாமல் கட்டுக்கடையில் சிவண்ட வழிபாட்டுக்கான சான்றிதழ் எடுத்துருக்காங்க. அது அதோட கீழடியில் நிறைய விளையாட்டு பொருட்களான சான்றிதழ் எடுத்திருக்காங்க. அதாவது காயக்கட்டை இப்படி காயக்கட்டை விளையாடுறதுலாம் எடுத்திருக்காங்க. அதோட கீழடியில் கிட்டத்தட்ட 56 பானை ஓடுகள் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டு அதுவும் எடுத்திருக்காங்க. நல்ல விளக்கம் வைப்பேன்.